குக்கிங் காம்படிஷன் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பாக்யா, இன்னொரு பக்கம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரவுண்டில் பாக்யா வின் பண்ணுறாங்க. அதே மூணு ரவுண்டில் கோபி வின் பண்ணுறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ரவுண்டு வச்சாங்க அப்படின்னா யார் வின்னர்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அனிதா சம்பத் வந்து கம்பெனிலாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு பாக்யா கிட்ட கேட்கும்போது நான் பணக்கொட்டை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்யா சொல்கிறாங்க. என்ன இந்த பேரில் இவ கேள்விப்பட்டிருக்காளா, இதெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு கோபிக்கு ஒரு பக்கம் மல்லு விடுது. இன்னொரு பக்கம் கோபி வந்து கேக்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேக் வந்து கறியிடுச்சு அப்படின்னு செஃப் சொல்ல கோபி திருத்திட்டு முழிக்கிறார். என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, கேக் வந்து கறியிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபி டென்ஷன் ஆகிறார். சார் டைம் இருக்குது, நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செஃப் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாக்யா எதுக்கடையில் டென்ஷன் ஆகிறாங்க, இனியா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்த்தா இனியா டான்ஸ் ஆடிட்டு ஃபோனே எடுக்கல அந்த பாட்டு சத்தத்துலலாம். இப்போ வந்து பாக்யாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இப்போ செலியனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இனியா எங்கே பார்த்தியா அப்படின்னா அந்த வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன், நான் அப்போ இனியா கூட்டிகிட்டு வந்துறேன், நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க செலியன். செலியன் போயிட்டு இப்போ கேட்குறாங்க இனியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சர்வன் சொன்ன உடனே செலியனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. திரும்ப பாக்யா கால் பண்ணி எங்கே இனியா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டு தாமா இருக்கா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அவளுக்கு நம்மளை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்யா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. செலியனுக்குமே பயமாக இருக்குது ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிருக்கா, நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு பாக்யா ஒரு பக்கம் திட்டுறாங்க. இப்போ வந்து கேக் கறியிடுச்சு அப்படின்னா கோபிக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, ஆனால் இதில் தெரிஞ்சிச்சு இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக பாக்யா தான் வின் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இனியா போயிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பிரச்சனை ஆகிடுது, ரெண்டு பசங்க கேங்க்கும் சண்டை வந்துடுது. அந்த ஹோட்டல் ஓனர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க, சார் போலீஸ்லாம் வேணா சார் போயிடுறோம் அப்படின்னு இனியா கெஞ்சுறாங்க. இருந்தாலும் போலீஸ் வந்துடுறாங்க, இனியாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இனியாக்கு இனியா வந்து பேசுவாங்க, அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாக்யா இந்த பிரச்சனையில எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.